சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை அருகே திருக்கூரில் அமைந்துள்ள அருள்மிகு கைலாசநாதர் சமேத ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழமையான இத்திருக்கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு கும்பாபிஷேக பணிகள் துவங்கின. கோயில் முன் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் கணபதி ஓமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின. இன்று காலை 4 யாகசாலை நிறைவு பெற்றதை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து புனித நீரை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்து புனித நீரை ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதியின் கோபுர கலசங்களுக்கு பக்தர்களின் ஓம் நமச்சிவாய என முழக்கத்துடன் புனித நீரை ஊற்றினர். பின்னர் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மூலவர் கைலாசநாதருக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சி இடைக்காட்டூர், தெற்கூர், பெரியகோட்டை, மானாமதுரை, சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து கைலாசநாதர் பெருமாளை வணங்கி சென்றனர். அடையின் விதி இருக்க ஓர்